வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஒரு வீடியோ தான் ஆக்சுவலி எடுத்துகிட்டு இருந்தோம். க்ரைம் ஸ்டோரிக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு மணி இப்போ கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணி ஆகி போச்சு. நான் 9:30 9:30 ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியல. என்னென்னா, பவர் கட் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஒரு முக்கால் மணி நேரம் கரண்ட் போயிடுது, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இப்போ இறக்கப்பட்டு கரண்ட் விட்றாங்க, அப்புறம் திருப்பி கட் பண்ணி விட்றாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நமது மின்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, ஏப்ரல் மேலே நாங்கள் ஸ்பெஷல் டெண்டர்ஸ் வாங்கியிருக்கிறோம் நிலக்கரிக்கு, அதனால் வந்து தமிழ்நாட்டில் பவர் கட்டுங்கிறதே இருக்காது. அப்படியே பவர் கட் ஆனால் கூட அது மெயின்டெனன்ஸுக்காக நாங்கள் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அநேகமாக அது 2023 டெண்டருக்காக இப்போ பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2022 ஏப்ரலில் பாதி முக்காவாசி போயிடுச்சு, இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா இந்த மாதமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணி எங்கிட்டு கூட எலக்ட்ரிசிட்டி வாங்குறது, நமக்கு வந்து அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சினாரியாவை அது யோசித்து பார்க்காம இருக்க முடியல. எனவே மீடியா இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு இன்ஃபர்மேஷன், அதனால் வந்து மக்களை திசை திறப்புற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், பவர் கட்டுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் உள்ளதை சொல்லி, தப்பு இருந்தால் தப்பை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், ஏன் ப்ரீ பிளான் பண்ணலையா, ஏப்ரல் மேலே வந்து சம்மர் சீசன்ஸில் கண்டிப்பாக வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஏற்படும். அப்போ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே பட்ஜெட் போகணும்ல, போட்டதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் 20th வந்து நாங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து நாட் அட் ஆல் அக்செப்டபுள். ஸோ இந்த கண்டினியூஸ் பவர் ஷட்டவுன்னால் நிறையவே வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிட்ருப்பாங்க, அதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் மின்மிகை மாநிலம் இல்லை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து பவர் ஷட்டவுன் இல்லாத ஒரு மாநிலம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க வேண்டாம். இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி பஞ்சாயத்து இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சொல்யூஷனோடு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஸோ கிரேட்ஃபுல். இதில் வேறு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேறு இருக்குது, இன்னும் 2 நாளைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிலக்கரி இருக்குதாமா, கோல் வந்து நம்மக்கிட்ட இருக்குதாமா. இப்போ வந்து இந்த சம்மர் சீசன்ஸில் நம்ம வந்து பவர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிட்டு இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கோல் தான், நிலக்கரி தான். அதுவே இன்னும் 2 நாளைக்கு தான் ஸ்டாக்ல இருக்குதாமா, அதுக்கப்புறமா வந்து வரணும், வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப பஞ்சாயத்தாயிரம், அதனால் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நிலைமைக்கு 2 நாளைக்கு தான் பார்க்குது, வந்துருச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா பழையபடி 5 மணி நேரம் 6 மணி நேரம், அது எத்தனை மணி நேரம் நம்மளால் சொல்ல முடியாது. அத்தனை மணி நேரம் நமக்கு வந்து பவர் கட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிக்கிங்க. மேபி அடுத்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவர் கட்டு விஷயங்களில் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கிட்டக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.